சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படும் மக்களை கொண்ட ஏழ்மையான நாடுகளாக உலகின் சில நாடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அந்நாடுகளில் இயற்கை வளம் பல இருந்தாலும் மக்கள் நலம் இல்லாமல் இருப்பதற்கு பல காரணிகள் இருக்கின்றன. உண்ண உணவில்லாமல், இருக்க வீடில்லாமல் மக்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக்கப்பட்டுள்ளனர். திரும்பும் இடமெல்லாம் வறுமையின் அடையாளங்கள் நிறைந்திருக்கும் அப்படிப்பட்ட 10 நாடுகளை பற்றி இப்போது பார்ப்போம். பருண்டி. ஆப்பிரிக்காவின் மிகச்சிறிய நாடுகளுள் ஒன்றான பருண்டி நிலத்தால் சூழப்பட்டுள்ள ஒரு நாடு. 1962 பெல்ஜியத்திடமிருந்து சுதந்திரம் பெற்ற பருண்டியில் தொடங்கிய உள்நாட்டு மோதல்கள் இன்றளவும் நின்றபாடில்லை. 1965 பிரபலமான ஹூட்டு டுட்சி இன மோதல் ஏற்பட்டது. வன்முறைகளுக்கு குறைவே இல்லாத இந்த இன மோதல் 15 முன்பே முடிவடைந்த போதிலும் நாடு வளர்ச்சி அடையவே இல்லை. காரணம், அரசியல்வாதிகள் ஊழலால் பருண்டியை சுரண்டிவிட்டனர். நாட்டில் பாதுகாப்பற்ற நிலைமை நிரந்தரமாக உள்ளது. நகரங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை. மின்சாரம், சுகாதாரம் மற்றும் சுத்தமான தண்ணீர் ஆகியவை மிக குறைவாகவே உள்ளன. திரும்பும் இடமெல்லாம் ஏழ்மையின் அடையாளங்கள் காணப்படும் பருண்டியில் சுமார் 1,26,00,000 மக்கள் வசிக்கின்றனர். அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு உணவளிக்கவும் வாழ்வாதாரத்திற்கும் அரிதான விவசாயத்தை நம்பியுள்ளனர். காலநிலை மாற்றம் மற்றும் பயிர் விளைச்சல் தோல்வியால் தோண்டப்படும் உணவு பாதுகாப்பின்மை பருண்டியில் மற்ற சப் சஹாரன் ஆப்பிரிக்க நாடுகளை காட்டிலும் அதிகம். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கணிசமாக நிதி உதவி வழங்கி வந்தாலும் சமீபத்திய கொரோனா தொற்றும் உக்ரைன் போரும் பருண்டியின் ஏழ்மையை அதிகப்படுத்தியிருக்கின்றன. சவுத் சூடான். ஒரு இரத்த கலரியான உள்நாட்டு போருக்கு பின்னர் சூடானின் தெற்கு பகுதியை பிரித்து கொண்டு 2011 ஜூலை 9 ஒரு தனி நாடாக உருவான சவுத் சூடான் வறுமை மற்றும் தொடர்ச்சியான வன்முறைகளுக்கு மத்தியில் வாழும் 60 பழங்குடி இனம் உட்பட சுமார் 1,15,00,000 மக்களை கொண்ட ஆப்பிரிக்காவின் 2வது ஏழ்மையான தேசமாகும். சவுத் சூடானில் நீண்ட காலமாக நடந்து வந்த உள்நாட்டு போர் கடந்த 2018 400,000 பேரின் உயிரிழப்புக்கும் 40,00,000 பேரின் உள்நாட்டு இடப்பெயர்வுக்கும் பின்னர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. இருப்பினும் சவுத் சூடானில் நிரந்தர அமைதியையும் அரசியல் அமைப்பையும் உருவாக்க முடியவில்லை. சவுத் சூடான் எண்ணெய் வளமிக்க நாடாக இருக்கின்ற போதிலும் அந்நாட்டில் நிலவும் சமத்துவமின்மை, சமூக மற்றும் அரசியல் பிளவுகள், ஊழல் மற்றும் பொருளாதார பன்முக தன்மை இல்லாமை போன்றவற்றால் நாடு வளமாகவில்லை. நாட்டு மக்களில் பெரும்பான்மையானவர்கள் வாழ்வதற்கு பாரம்பரிய விவசாயம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான உதவியை பெரிதும் நம்பியிருக்கின்றனர். வறட்சியும் வெள்ளமும் விவசாயத்தை பாழாக்கிவிடுகின்றன. நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்லும் எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் அரசாங்கத்திடம் இல்லை. உக்ரைன் போர் காரணமாக விநியோக சங்கிலி அறுந்து போனதால் சவுத் சூடானின் நிலைமை இன்னும் மோசமாகி வருகிறது. சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக். உலகின் 3வது ஏழ்மையான நாடுகளுள் ஒன்றான சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக் உலகின் பசி பட்டினியால் வாடும் நாடுகளில் மிக மோசமான இடத்தையும் பிடித்துள்ளது. சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக்கின் சுமார் 54,00,000 மக்களில் பெரும்பான்மையானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்றனர் மற்றும் பசி பட்டினி வன்முறை நோய்களால் 52.9 மட்டும் அதிகபட்ச ஆயுட்காலமாக கொண்டிருக்கின்றனர். நாட்டில் நிலவும் தொடர் உள்நாட்டு மோதல்கள் மற்றும் வன்முறைகள் காரணமாக மக்கள் 4.5 பள்ளி படிப்புடன் நிறுத்திவிடுகின்றனர். தொடர் உள்நாட்டு மோதல் நாட்டில் குடிநீர் தட்டுப்பாடு, சுகாதார குறைபாடு, அதிக குழந்தைகள் இறப்பு விகிதம் போன்ற விளைவுகளை உருவாக்கியுள்ளது. மக்கள் உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கூட போதுமான அளவில் கிடைக்காமல் தினம் தினம் போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். சோமாலியா. ஆப்பிரிக்க கண்டத்தின் கொம்பு பகுதியில் அமைந்துள்ள சோமாலியா வறுமையால் நிரம்பியுள்ளது மற்றும் பல தசாப்தங்களாக நடந்த உள்நாட்டு வன்முறை மோதல்களினால் சிதைந்து போயுள்ளது. தற்போது உள்நாட்டு மோதல்கள் குறைந்து ஒரு சுமூகமான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அரசாங்கம் நாட்டை வழிநடத்துகிறது. இருப்பினும் நாட்டின் பல ஆண்டுகால அரசியல் ஸ்திரமின்மை, அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் மோசமான வணிக சூழல் ஆகியவை நாட்டை முதலீட்டாளர்கள் மற்றும் நுகர்வோருக்கு நம்பகத்தன்மையற்றதாக ஆக்குகின்றன. சோமாலியா வறட்சியால் மிகவும் பாதிக்கப்படக்கூடியது. உணவு பற்றாக்குறை, குறைந்த தடுப்பூசி விகிதம் மற்றும் பலவீனமான பொருளாதாரம் போன்றவை நாட்டை வறுமையிலேயே வைத்திருக்கின்றன. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ.
காங்கோ ஜனநாயக குடியரசில் 80 மில்லியன் ஹெக்டர் விளைநிலங்கள், ஆயிரக்கணக்கான கனிமங்கள் மற்றும் மதிப்புமிக்க உலோகங்கள் உள்ளன. இது உலகின் மிகப்பெரிய கோபால்ட் உற்பத்தியாளராகவும் ஆப்பிரிக்காவின் முன்னணி தாமிர ஆதாரமாகவும் உள்ளது. இத்தனை பெரிய இயற்கை வளங்களுடன் இந்நாடு முழு ஆப்பிரிக்க கண்டத்தின் பொருளாதாரத்தையும் இயக்கம் திறன் கொண்டது. ஆனால் நிலைமை அப்படி இருக்கவில்லை. 1960 பெல்ஜியத்திடமிருந்து சுதந்திரம் பெற்ற காங்கோ பல தசாப்தங்களாக அரசியல் ஸ்திரமின்மை மற்றும் ஊழல்களினால் வளர்ச்சியடையவே இல்லை. பல ஆண்டுகால உள்நாட்டு போர், நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவற்றால் காங்கோ 60 லட்சம் மக்களை இழந்தது. இதனைத் தொடர்ந்து எபோலா நோய் தொற்று மற்றும் வன்முறையின் சமீபத்திய எழுச்சி ஆகியவை காங்கோவின் வளர்ச்சியை போங்கோ என துரத்திவிட்டன. காங்கோ மக்களின் சராசரி வயது 17 உள்ளது. அதற்கு மேல் வாழ்பவர்கள் நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக கருதப்படுகின்றனர். நாட்டு மக்கள் தொகையில் 64% பேர் தினம் 100 ரூபாய்க்கும் குறைவான சம்பளமே பெறுகிறார்கள். மொசாம்பிக். முன்னாள் போர்த்துகீசிய காலனியான மொசாம்பிக்கில் 3 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றனர். ஏராளமான விளைநிலங்கள், எரிசக்தி மற்றும் நீர் வசதிகள் இருந்த போதிலும் பெரும்பான்மையான மக்கள் சோத்துக்கே வழியில்லாமல் வாழ்கின்றனர். 1992 15 ஆண்டுகால உள்நாட்டு போர் முடிவடைந்த பின்னர் ஊழல் மற்றும் அரசியல் ஸ்திரமின்மை தொடர்ந்தது. அதே நேரத்தில் 2011 மீண்டும் தொடங்கிய தீவிர சண்டைகளினால் முதலீட்டாளர்களுக்கு மத்தியில் நாடு நம்பகத்தன்மையற்றதாக ஆனது. கடுமையான வானிலை, பயிரழிவு, வெள்ளம் ஆகியவை நாட்டில் உணவு பற்றாக்குறையை அதிகரித்துள்ளது. நைஜர். நிலத்தால் சூழப்பட்ட நாடான நைஜர் நாட்டின் மொத்த பரப்பளவில் 80% பாலைவனத்தையும் சிறிய அளவிலான விவசாய நிலத்தையும் விரைவாக பெருகி வரும் மக்கள் தொகையையும் கொண்ட ஒரு நாடு. பருவநிலை மாற்றம் மற்றும் பாலைவனமாக்கல் கடந்த 10 ஆண்டுகளில் நைஜரை 3 பெரிய விவசாய நெருக்கடிகளுக்கும் உணவு பாதுகாப்பின்மைக்கும் முன் எப்போதும் இல்லாத வகையில் வழிவகுத்தது. நைஜர் அதன் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு நிலையில்லாத நாடாகவே இருந்து வருகிறது. இராணுவ சதித்திட்டங்கள், இராணுவ மோதல்கள் மற்றும் ISIS இஸ்லாமிய குழுக்களின் வன்முறைகள் ஆகியவை நாட்டை நம்பகத்தன்மையற்றதாக ஆக்கிவிட்டன. பயங்கரவாத ஊடுருவல்கள், இடம்பெயர்வு மற்றும் அதிக மக்கள் தொகை பெருக்கம் ஆகியவை ஏற்கனவே மெதுவாக இருக்கும் நாட்டின் வளர்ச்சியை இன்னும் மெதுவாக்கிவிட்டன. கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டு மக்கள் தொகையில் பாதி பேர் வறுமையில் வாழ்ந்தனர். அதிக இறப்பு விகிதங்கள், மலேரியா நோய் பரவல், சேவை பற்றாக்குறை, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பான நீர் அணுகல் ஆகியவற்றிற்கு அந்நாடு இன்னமும் போராடி வருகிறது. மலாவி. புகையிலை விவசாயத்தை மட்டுமே பெரிதும் நம்பியிருக்கும் மலாவியின் வரையறுக்கப்பட்ட நிதி திறன்கள் மற்றும் மோசமான வணிக சூழலால் அந்நாடு அதன் குடிமக்களை நல்ல முறையில் ஆதரிக்க முடியவில்லை. பெரும் பொது கடனை கொண்டுள்ள மலாவி நிதி பற்றாக்குறையை சமாளிக்க வெளிநாட்டு நிதி உதவிகளை பெரிதும் நம்பியுள்ளது. நீண்ட நேர மின்சார தடைகள் பொதுமக்களுக்கான சேவைகளில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. மேலும் மலாவி தீவிர வானிலை நிகழ்வுகள் மற்றும் சீரற்ற மழைப்பொழிவு ஆகியவற்றால் விவசாய பாதிப்புகளை எதிர்கொள்கிறது. சமீபத்திய உக்ரைன் போர் காரணமாக உணவு விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு நாட்டில் உணவு பற்றாக்குறையை தீவிரப்படுத்தியுள்ளது. இது பொருட்களின் விலை உயர்வு, ராக்கெட் வேக வட்டி விகிதங்கள் மற்றும் பணவீக்கத்திற்கு வழிவகுத்துள்ளது. வலுவற்ற அரசாங்கத்தினால் பொருளாதாரத்தை வலுப்படுத்த எந்த ஒரு சாத்தியமான செயல் திட்டங்களையும் செய்ய முடியவில்லை. இதன் விளைவு நாட்டு மக்கள் போதுமான உணவுக்கு வழி இல்லாமல் அல்லாடுகின்றனர். லைபீரியா. 1989 முதல் 2003 வரையிலான நீண்ட உள்நாட்டு போர் வரலாற்றை கொண்ட லைபீரியா ஆப்பிரிக்காவின் பழமையான குடியரசு. 2014 மற்றும் 16 இடையே எபோலா வைரஸின் தாக்குதலுக்கு உள்ளான லைபீரியாவில் 1000கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். ஒரு வழியாக அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிட்ட போதிலும் லைபீரியாவில் வறுமை பிரச்சனை மட்டும் இன்னும் தீரவில்லை. குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் உடல் குன்றி காணப்படுகின்றனர். நாட்டு மக்கள் தொகையில் பாதி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்றனர். மக்கள் தொகையில் சுமார் 42% பேர் சுத்தமான குடிநீர் கிடைக்காமல் திண்டாடுகின்றனர். இதன் விளைவாக மலேரியா உள்ளிட்ட தொற்று நோய்கள் ஏற்படுகிறது. நாடு எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்த்து போராட லைபீரியா அரசாங்கமும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை.
சாட். விவசாயத்தை பெரிதும் நம்பியிருந்த சாடில் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் எண்ணெய் வளம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் இந்நாடு ஆப்பிரிக்காவின் 10வது பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராக மாறியது. ஆனால் நாட்டின் வருமானத்தை உள்கட்டமைப்பு, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட மக்கள் நல்வாழ்வு திட்டங்களுக்கு பயன்படுத்தாமல் நாட்டின் சர்வாதிகார டெபி அரசாங்கம் பெரும்பாலான நிதிகளை போராளி குழுக்களுக்கு செலவிட்டது. இதன் விளைவாக நாட்டு மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்பட்டனர்.